நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தன்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். இது சிறகுகள், மூலிகை சிறகுகள். நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போவும் ஒரு மூலிகை தான் பார்க்குறோம். இது வந்து உணவாகவும் உணவுப் பொருளாகவும் வந்து நம்ம அதிகமாக வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறோம். இது ஒரு கீரை வகையை சார்ந்தது. பாருங்கள், இதுதான் வந்து அந்த மூலிகை. இதனுடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மணத்தக்காளி. இது வந்து அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது. குறிப்பாக இது என்ன மாதிரியான பயன்களுக்கு நமக்கு பயன்படுதுன்னு பார்ப்போம். வாய்ப்புண் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த மணத்தக்காளி கீரையை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வாய்ப்புண்ணு, அந்த ஈறுகள் இருக்கக்கூடிய புண்ணு, தொண்டை புண்ணு, உதடுகளில் வந்து வெடித்து போய் இரத்த கசிவாக அது மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான வாய் சம்மந்தப்பட்ட வாய்க்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ரணங்களையும் ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டுங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நீரையெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த கீரையை நாம் எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அதிகமான வேர்வை அல்லது சிறுநீர், இதன் மூலமாக வந்து வேர்வையை பெருக்கும், சிறுநீரையும் அதிகமாக வந்து வெளிக்கொண்டு வரும். உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவு நீர்களெல்லாம் வந்து சிறுநீர் வழியாகவும் வேர்வையின் வழியாகவும் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நச்சுக்களையும் வெளியேற்றி இரத்தத்தை சுத்திப்படுத்தி உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது. இந்த பழங்களை வந்து நம்ம நேரடியாகவே சாப்பிட்லாம். சின்ன வயசில் நிறைய பேர் இது வந்து சாப்பிட்ருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பாருங்கள், இது நேரடியாக சாப்பிட்லாம். சோயா தான் இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருக்காது, சுமாராக இருக்கும். இந்த கீரையை சாப்பிட்றதன் மூலமாக வந்து குடல் புண்ணு கூட வந்து ஆறுங்க. பெப்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய குடல் புண் நோய் சம்மந்தப்பட்ட அத்தனை ரணங்களையும் வந்து ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. இந்த மணத்தக்காளி கீரையை வந்து நீங்கள் வீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கூட வந்து நீங்கள் லேசாக நெய்யில் வதக்கிட்டு அந்த இளஞ்சூட்டில் எடுத்து லேசாக நீங்கள் அந்த இடத்துல போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா வீக்கமெல்லாம் கூட வத்தோம். நீங்கள் பொதுவாக இந்த கீரை எடுத்துக்கிட்டாவே வந்து உடம்பில் இருக்கிற தேவையற்ற நீரெல்லாம் வந்து சிறுநீர் வழியாகவும் வேர்வை வழியாகவும் வந்து வெளியேறிடும். அதையும் மீறி வந்து சில இடங்களில் வந்து நமக்கு வீக்கமாக இருக்குது, முட்டி வீக்கமாக இருக்கிறது, கை முட்டி வீக்கமாக இருக்கிறது, கணுக்களில் வந்து வீக்கங்கள் எதனா இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கீரையை வந்து லேசாக வதக்கி வாட்டிட்டு அந்த இடத்துல வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னு சொன்னாவே வந்து அந்த வீக்கம் வந்து குறையும், வலியெல்லாம் வந்து நிவர்த்திக்கும். சளி இருமல் எல்லாத்துக்குமே வந்து கேட்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சற்று கொஞ்சம் பித்தத்தை அதிகமாக உண்டு பண்ணும். பித்தமான விஷயங்கள், அதாவது வந்து ரொம்ப சில பேருக்கு வந்து ஒவ்வாமை அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எடுக்கிறப்போ வந்து சிலப்போ லேசாக வந்து வாந்தி வர மாதிரி அல்லது வாய் குமுற்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிறந்த ஒரு மருந்து, ரொம்ப குளிர்ச்சியானது. கோடை காலத்தில் வந்து இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த வேர்க்குருன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இது மாதிரிலாம் வராது. ஸ்கின் சம்மந்தப்பட்ட, அதாவது தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இந்த மணத்தக்காளி. இப்போது கோடை காலம் தொடங்கியிருக்கிறதுனால கோடை காலத்தில் இந்த கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சரும பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களை அணுகவே அணுகாது. ஆண் பெண் குழந்தைங்க யார் வேணால் சாப்பிட்லாம். இது அன்றாடம் வந்து நெய்யில் வதக்கி சாப்பாட்டில் அப்படியே சாப்பிட்றவங்களும் உண்டு. அதுபோல் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மருத்துவ பலன் ஏற்படும். இதன் மூலமாக வந்து உடல் குளிர்ச்சி பெறும், ரத்தம் சுத்தி பெறும், உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் கெட்ட அழுக்குகள் எல்லாமே வெளியேறும். மலை ஜலத்தின் வழியாகவே வந்து உங்கள் உடம்பில் இருக்கிற அத்தனை அழுக்குகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது தான் வந்து இந்த மணத்தக்காளி கீரை. நல்லாயிருக்கும், சாப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இப்போ வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து நேரடியாக வயல்வெளிகளில் கிடைச்சிரும். நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க வந்து மணத்தக்காளி கீரை உழவர் சந்தைகளில் தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியும் கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் வந்து இந்த கீரையினுடைய காய்ந்த இலை பொடி இருக்குது, அந்த காய்ந்த இலையுடைய பொடி இருக்கும், அந்த பொடியை வாங்கின்னு வந்து நீங்கள் நம்ம இட்லி பொடி பண்ணுறது இல்லை அந்த மாதிரியான இட்லி பொடிகளில் சேர்த்து கூட நீங்கள் இது சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது நான் சொன்ன அத்தனை பலன்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். இதன் மூலமாக நல்ல ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும். இப்போ கோடை காலம் தொடங்கியிருக்கிறதுனால கம்பல்சரி வந்து எல்லோரும் இதை வாரத்துக்கு ஒரு முறையாக ரெண்டு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா சரும பாதிப்புகள் எதுவுமே உங்களை அணுகாது. அப்போ மறுபடியும் இதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு மூலிகை கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.